ما هم بأمة أحمد لا والذي فطر السماء، ما هم بأمة خير خلق الله بادئا وانتهى، ما هم بأمة أحمد لا والذي فطر السماء، ما هم بأمة خير خلق الله بادئا وانتهى، ما هم بأمة أحمد لا والذي فطر السماء، ما هم بأمة خير خلق الله بادئا وانتهى، ما هم بأمة سيدي حاشا فليس الأكفياء، ما هم بأمة من على الأفلاك قد ركز اللواء، من حطم الأصنام، من أرسى العدالة والإخاء، من أسمع الدنيا حدا المجد فاشتعلت حدا، من قاد قافلة السلام وفجر الصحراء ماء، واستمطر التاريخ فانهمرت سحائبه ثرى، وغزى الظلام وجاء بالحق المنور. நிகழ்ச்சிக்காக வேண்டி இப்போது எம்மோடு இந்த வரிசையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் அகில இலங்கை பைத்துல் மால் இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர் அவர்கள் உட்பட மற்றும் அதன் உறுப்பினர் அனைவரும் இங்கே கலந்து எமது நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக முடிய வேண்டுமென நாம் அல்லாஹ்வை முதல் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பைத்துல் மால் நிதியத்தின் உதவிகளை நாடி இங்கே வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் மற்றும் இங்கே ஊர்ஜமாதர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த இடத்திற்கு தமது வேலை பழுக்கு மத்தியிலே எமது ஊருக்கு மிகவும் அன்பான முறையிலே பண்பான முறையிலே எமது வேண்டுகோளை ஏற்று இங்கே பைத்துல் மால் சபையின் தலைவர் அல்ஹாஜ் ஏஎம்எம் இல்யாஸ் அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் இங்கே சம்பந்தத்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் வரவேற்று கொண்டு இங்கே அவரோடு அருகில் அமர்ந்திருக்கின்றார்கள் பொருளாளர் ஃபெரோஸ் நூன் அவர்கள் அவர்களை முன்பாக வரவேற்று இங்கே கௌரவ செயலாளர் ஃபசால் இசதீன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்று கொண்டு அங்கத்தவர்களாக இங்கே இருக்கின்றார்கள் மிஹராஜ் ஹாஜி அவர்கள் சாலி மிஹராஜ் சாலி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவரோடு நுசார் ஹாஜி அவர்கள் இருக்கின்றார்கள். இஸ்பஹானி அன்பர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். சுரேஷ் ஹஷ்மி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பௌதுல் ஹக் அவர்கள் அவர் முக தலைவராக வைஸ் பிரசிடண்டாக இருக்கின்றார்கள் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பொருளாளர் ஃபெரோஸ் முன் அவர்கள் மற்றும் செக்ரட்டரி ஓர செயலாளர் ஃபசால் இசித் அவர்கள் உட்பட மற்றும் இங்கே அதன் அங்கத்தோர் அனைவரும் சிறப்பிக்கிறார்கள். இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நான் அறிய வந்த ஒரு விடயம், பொதுவாக இவர்கள் ஒரு இடத்திற்கு இப்படி உதவி திட்டங்களை செய்யும் போது அவர் இரண்டு பேர் அல்லது மூன்று பேர்கள் போவதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே எப்படி பள்ளிவாசலுக்கு தலைவர் உட்பட அனைத்து அங்கத்தர்களும் இங்கே சம்பந்தத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் எமது பள்ளிவாசல் நிர்வாக சபை சார்பாக அன்போடு பண்போடு வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். பள்ளிவாசல் மௌலவி முகமது மோடி அவர்களையும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்களையும் வரவேற்றுக் கொண்டு முக்கியமாக எம்மோடு பல மாதங்களாக இந்த பள்ளிவாசலில் இந்த திட்டத்திற்கு பல உதவிகளை செய்து இங்கே எம்மோடு ஒரு ஊர் ஜமாத்தர் போல் நடந்து கொண்ட பிரதோஷ் ஹாஜி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இங்கே சம்பந்தத்திற்கும் உதவிகளை நாட வந்திருக்கும் உதவிகளை பெற இருக்கும் எமது அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் நடந்து கொண்ட வித உண்மையிலே கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி பாராட்டி நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லா. எனவே சுருக்கமான முறையிலே எமது கிராமத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நாம் தருவதில் பெருமை அடைகின்றோம். எமது கிராமம் பாலத்தறி என்ற ஒரு தமிழ் பேரோடு இருக்கின்றது. சிங்களத்திலே கொலை தண்டை என்ற பெயர் இருக்கின்றது. இந்த கொலை தண்டை என்ற பெயர் வருவது காரணமாக அமைந்தது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பெரிய அகலமான பாலம் இருக்கின்றது. இந்த பாலம் சுமார் 500-600 அடுக்கு முன்னர் இந்த ஆறு ஒரு அகலமற்ற சிறு ஆறாக இருந்தது. அந்த ஆற்றுக்கு நடுவே ஒரு பலகை ஒரு குத்தியை போட்டு அதன் மூலம்தான் அவர்கள் வருவார்கள் மனிதர்கள் அந்த அக்கறைக்கு வருவார்கள். அந்த அக்கறை வருவதற்கு அதற்கு சிங்களத்தில் ஏ தண்டை சொல்வார்கள். இரண்டு பக்கம் காடுகள் இருந்ததால் அது கொலை தண்டை அதாவது கிளை தண்டை கிளை காட்டுக்கு மத்தியில் வரும் ஏ தண்டை பற்றியால் கிளை தண்டை சொல்லியிருந்தது. தற்போது தேர்தல் மாறி கொலை தண்டைங்கிறதா மாறிவிட்டது. ஓ அப்படி ஒரு பலம் பெறும் கிராமம். அது மட்டுமல்ல முதலாவது வெலிகம்மையிலே முதலாவது பள்ளிவாசல் வெலிகம்ம நகரத்திலே பெரிய பெரிய பள்ளிவாசல் இருக்கின்றன. ஆனால் சுமார் 800 வருஷங்கள் 800 இயர்ஸ் பழமை வாய்ந்த பழைய பள்ளிவாசல் முதலாவது ஜும்மா நடந்த பள்ளிவாசல் பைத்துல் மால் இயக்கத்தின் பொருளாளர் அவர்களின் விசேஷமான பேச்சொன்றை நாம் உங்களுக்காக தர இருக்கின்றோம். இந்த பேச்சு நிகழ்த்த இப்போது நாம் அன்போடு அழைப்பது அல்ஹாஜ்
ஃபெரோஸ் நூன் அவர்களை, பைத்துல்மால் நிறுவனத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி இலியாஸ் அவர்களே, உப தலைவர் ஹக் அவர்களே, மற்றும் பள்ளிவாயல் நிர்வாக சபையின் டிரஸ்டி சபையின் தலைவர் அல்ஹாஜ் நலீம் அவர்களே, மௌலவி முகமது ஆபிஸ் அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எமது பைத்துல்மால் நிறுவனம் கிட்டத்தட்ட 67 ஆண்டுகளுக்கு முன்னால் 1957 நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். எமது பைத்துல்மால் நிதியத்தின் குறிக்கோள் என்னவென்று சொன்னால், ஜக்காத்தை திரட்டி அது சேர வேண்டியவர்களுக்கு ஒரு பிரயோஜனமான முறையில் அதனை கொண்டு செல்வதே எமது பைத்துல்மால் நிதியத்தின் குறிக்கோளாகும், முக்கிய நோக்காகும். இதனை நாம் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 67 ஆண்டுகளாக செய்து வருகின்றோம். எமது நிறுவனம் பலவிதமான திட்டங்களை செய்து வருகின்றது. நாங்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பது என்னவென்று சொன்னால், இந்த ஜக்காத்தின் மூலம், ஜக்காத்தை கொடுப்பதன் மூலம் ஜக்காத் பெறுபவர்கள் அதனை பெற்று அதன் பிறகு அதனை பாவித்து அதன் மூலம் நீங்கள் மீண்டும் ஜக்காத் கொடுப்பவர்களாக மாற வேண்டும். அதன் படியாகத்தான் நாங்கள் பலவிதமான திட்டங்களை செய்து வருகின்றோம். எமது திட்டங்களில் சிலவற்றை நான் விளக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, நாம் விதவைகளுக்கு, பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கி அதன் மூலம் அவர்கள் சுயதொழில் ஒன்றை செய்வதற்கு உதவி வருகின்றோம். அதுபோக பலவிதமான உபகரணங்களை, கைத்தொழில் ஒன்றை செய்வதற்கு உபகரணங்களை வழங்கி, பண்ணை தொழிலுக்கு உபகரணங்களை வழங்குகின்றோம், மீன்பிடி தொழில் செய்வதற்கு, கோழி வளர்ப்புக்கு, ஆடு வளர்ப்புக்கு, எல்லா விதமான உதவிகளையும் பைத்துல்மால் நிறுவனம் செய்து வருகின்றது. இன்று நாங்கள் இந்த பள்ளிவாயில், நான் கேள்விப்பட்ட விதத்தில் இலங்கையில் இரண்டாவதாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாயில் என்று நான் எமக்கு அறிய தரப்பட்டுள்ளது. நாங்கள் இங்கு வந்து இது போல பலவிதமான கிராமங்களுக்கும் சென்று எமது திட்டங்களை செய்து வருகின்றோம். இன்று நாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் 4 மில்லியன் ரூபாவுக்கான பொருட்களை நாங்கள் இந்த கிராமத்துக்கு வழங்க இருக்கின்றோம். இவை போக எமது முக்கியமான ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், கல்விக்கு உதவி செய்வது, படிக்கும் வறிய மாணவர்களுக்கு உதவி செய்வது. உத்துலுபல் இல்ம வலவி சீன், சீனா தேசம் சென்றாவது சீர்கல்வி தேடிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். முதலாவதாக இறக்கப்பட்ட சூரா என்னவென்று சொன்னால், இக்ரா, ஓதுவீராக. கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டுள்ளது. எனவே நாம் பைத்துல்மால் வறிய மாணவர்களுக்கு, அட்வான்ஸ் லெவல் படிக்கும் மாணவர்களுக்கு புலமை பரிசுகளை வழங்கி வருகின்றோம். மாதாந்தம் ஒரு தொகை பணத்தை கொடுத்து அவர்களது படிப்புக்கு உதவி செய்து வருகின்றோம். பல்கலைக்கழகத்துக்கு செல்வோருக்கு புலமை பரிசுகளை வழங்கி அவர்களது ஹையர் எஜுகேஷன் மேற்படிப்புக்காக எங்களால உதவியை செய்து முஸ்லிம் சமுதாயத்தை படிப்புள்ள சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி அந்த குறிக்கோளோடு நாங்கள் வேலை செய்து வருகின்றோம். நான் விசாரித்ததில் இந்த கிராமத்தில் முக்கியமான பொருளாதாரம் என்னவென்று சொன்னால், தினக்கூலி, கூலி வேலை செய்வர்கள் தான் என்று இந்த கிராமத்தில் அதிகமாக இருப்பதாக நான் கேள்விப்படுகின்றேன். உங்கள் கிராமத்தை ஒரு நல்லதொரு அபிவிருத்தி அடைந்த கிராமமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், கல்வி ஒன்றினால் மாத்திரமே உங்களுக்கு அதை செய்ய முடியும். இங்குள்ள பள்ளிவாயல் நிர்வாகம் கல்வி சம்பந்தமான எல்லா விதமான திட்டங்களையும் தீட்டி இங்குள்ள மாணவர்களை கல்வி மான்களாக, இங்கிருக்கும் மாணவர்கள் வைத்தியர்களாக, கணக்காளர்களாக, வழக்கறிஞர்களாக உருவாகி நாள் மாத்திரமே இந்த கிராமம் ஒரு உன்னதமான கிராமமாக திகழ முடியும். எனவே பைத்துல்மால் நிறுவனமும் உங்களுக்கு இது சம்பந்தமான எல்லா விதமான உதவிகளையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன் பைத்துல்மால் சம்பந்தமான நான் எல்லா விடயங்களையும் சொல்லியிருப்பேன் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு, எமக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு உந்துகோளாக மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிய இருவரை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். ஜனாப் நலீம் அவர்களும், இந்த நிர்வாக சபையின் தலைவர் நலீம் அவர்களும், இந்த பள்ளிவாயிலின் மௌலவி அவர்கள் முகமது ஆபிஸ் அவர்களும் எங்களுக்கு இது சம்பந்தமான உதவிகளையும் எங்களுக்கு கோரிக்கைகளையும் விடுத்து அதன் மூலம் தான் இன்றைய திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறி என்னுடைய சிறு உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இங்கே உரையாற்றி சென்றவர் பைத்துல்மால் இயக்கத்தின் பொருளாளர் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் பெரோஸ் நூன் அவர்கள், பைத்துல்மால் இயக்கத்தின் தலைவர் மதிப்புரிய அல்ஹாஜ் ஏஎம்எம் இலியாஸ் அவர்களை இப்போது நாம் அன்பாக எமது மக்களுக்காக வேண்டி உங்களால் என்ற நல்ல கருத்துக்களை கூறும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கொலகந்த மொஹிதீன் மஸ்ஜித் டிரஸ்டீஸ் நலீம் ஹாஜி, மஸ்ஜித் இமாம் ஹாஃபிஸ் மொஹிதீன்,
Muhammad, members, my friends from Baitul Mal, members of the executive committee, ladies, gentlemen and children. Mata singalin katha karanna podak avasaya denna. English en thamai katha karanna hitiye. Habai me kattiye balla man hitowa singalin katha karoth hondai. Demalin katha karoth hariyanne naha. Mage demal echchara honda naha. Mama Meman community king Fazal tells me is Koladanda. I know it's Koladanda, but and the speaker spoke about the history of this masjid. I'm very happy. So going on, man singalin katha karanna man kiwa demalin katha karoth mama Meman community king. Meman community api demal echchara katha karanne naha. Eka nisa karuna kala mata singalin katha karanna avasara denna. Mama hari santosai. Santosai kiyanne api Baitul Mal king me badu denne tamange vyapara wedi kirima. Bol sariya alhamdulillah. Habai e சந்தோஷம் வென்னே தமங் மேக அரகன தமங் மேக பிரயோஜனே கரலா தமங் தமங்கே வியாபாரே வெடி கொரு தமை மேக ஹொந்த வென்ன ஹபை ஃபிரோஸ் நூன் மாத்தியா கிய வகே அபே பைதுல் மாலிகே தினோ ப்ரொஜெக்ட் டிக விசேஷம் இகன கனிம எஜுகேஷன் இகட மே மந்த தன்னோ லமை கொடா கின்னோ கர்ணோ கல்லா மே வெலிகம வில்லேஜ் கே கட்டி ஒக்கோம்ல இகன கட்டோ ஏ இகன கனிம தமை பாவிச்சி கரன புலவாம் இதிரியட மம இகன கத்தா மகே தாத்தா மட இகன கண்ட மேவா அரகன பிசினஸ் கரண மதி உணர் அனித் இகனகத்தத் ஏக தமந்த குடாக் பிரயோஜன வேணோ கேல மம ஹிதனோ மங்க ஏக தமந்த கௌரிங் கியனோ கருணா கல்ல ஏகன புடாக் ஹிதல தமங்க வெடி கிரீம தமங் மேவா கொரோ தமந்த ஹுந்தாய் மே அபி தென்னே லக்ஷ 40 க் வித்ர அபிட ஜகாத் கான்ட்ரிபியூஷன் அபிட ஜகாத் டோனஸ் அபிட மே சாலி தேனோ ஏ சாலி அபி ஏகது கல்ல தம் மெத்தன மே பள்ளியின் கட்டிய லட்சம் அட்ட வீதம் கல தீனோம் எகத்துக்கொள்ள அப்படி மேக தீர தீண்டி ஹெபை மம ஹித்தாண்டே மம கியாண்டே மேக பிரயோஜன கல்ல மேக பாவிச்சு கல்ல தமங்க பிசினஸ் தீவுனு கராண்டு ஏகாய் மக கௌரங் இல்லிமா மம் வெடியும் கதா கரண கமிட்டி என்ன மம ஹரி ஸ்தூதி மே கட்டி ஒக்கும்ல அவில இன்னும் மெத்தன கருப்பு ப்ரோக்ராமிக ட்ரஸ்டிஸ் ஒக்கும் எகத்துவல மீ ப்ரோக்ராமே கல்ல தீனோம் ஏகட்ட அப்படி ஹரி ஸ்தூதி வந்தாய் நலி மஹாஜி அப்பட உதயந்தல அப்பித்தக்க இந்தல கொடா காப்பிட்டு உதவு கல்ல தீனோம் ஏகட்ட ஸ்தூதி அண்ட் இன்ஷால்லா மேக வித்ரக் நெமி இதிரே தப்பி மேக அமட்ட புலாந்தரங் உதவு கரண்ட கமிதி தேங்க்யூ தற்போது அந்த முக்கியமான உரையை உங்களுக்காக வேண்டி ஆற்றியவர் பைத்துல் மால் இயக்கத்தின் கௌரவ தலைவர் பிரசிடன்ட் கவுன்சில் ஜனாதிபதி சட்டத்தரணி அல்ஹாஜ் ஏஎம்எம் இல்யாஸ் அவர்கள் அவருக்கு எமது பள்ளிவாசல் நிர்வாக சபையின் நன்றிகள். இந்த உதவி மையத்திற்கு ஆட்களை சேர்க்கும் போது யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் தேவை என்பதை பார்க்கும் போது இங்கே எம்மோடு இணைந்திருந்த பைத்துல் மால் இயக்கத்தின் பிரதிநிதி பிர்தோஸ் ஹாஜி அவர்கள் பொதுவாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் பள்ளிவாசலே தங்கி எம்மோடு இணைந்திருந்தார். அவரோடு பள்ளிவாசல் மௌலவி லுத்துஃபோனா போன்றவர்களும் மற்றும் அவரோடு இருந்த உதவியாளர்களும் ஒவ்வொரு வீடாக போய் அவர்களுக்கு எந்தவித கொடுப்பனவும் இல்லை, அவர்கள் வீடாக போய் சரியான ஒரு பரீட்சையை செய்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கப்பட வேண்டும், உண்மையாக இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவர்களா இல்லையா என்பதை சரியான முறையை துல்லியமாக நுணுக்கமான முறையிலே ஆராய்ச்சி செய்தார்கள் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை. பல நாட்களாக அவர்கள் இரவில் மௌலவியத்தினால் மௌலவி பள்ளியில் இல்லை, இங்கே அவர் வீடு வீடாக போயிருக்கின்றார். லுத்துஃபோனா பள்ளியிலே இல்லை, அந்த பிரதோஷ் அவர்களும் இங்கே பள்ளியில் இருக்கவில்லை. வீடு வீடாக இரவு 9 மணி 10 மணி வீடுகளாக போய் அங்கே யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை அவர்கள் சரியான முறையிலே இனம் கண்டு அதற்கான பொருட்கள் தான் இங்கே வந்திருக்கின்றன. وملأت مسمع الدنيا صهيلا حدثيني كيف أسرجت الخيولا وملأت مسمع الدنيا صهيلا غزة الأبطال قولي كي أقولا كيف صبت الصبر مصرا مستحيلا يا قدسا يا قدسا يا قدسا يا قدسا حدثيني كيف أسرجت الخيولا حدثيني كيف قاومت المغولا حاصروك
حاصروك حاصروا قبل الرسول حدثيني كيف قاومت المغولا حاصروك حاصروا قبل الرسول ثم لما أحرقوا فيك الحقولا عدت زيتونا وتينا ونخيلا عدت زيتونا وتينا ونخيلا Ceylon Baithul Mal Fund. Help us to help them stand.